ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் யூனிட் டூனுடைய நைஸ் கப் ஆஃப் டீ அதில் லைன் பை லைன் சம்மதி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாக்ஸில் வந்து அது இருக்கும் அல்லது மேலே இருக்கற ஐ பட்டன்லையும் கொடுத்துருப்பேன் ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் புரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா புக் பேக்கில் உள்ள டூ மார்க் கொஷின்ஸ் அண்ட் பேராகிராஃப் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மார்க் கொஷின் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் இருக்குது அப்புறம் பேராகிராஃப் கொஷின் ஒரு த்ரீ இருக்குது ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம பேர இது போயும் பார்ப்போம் யூனிட் டூவில் உள்ளது ஸோ இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த லெசனில் கொஷின்ஸோ இல்லை ஏதாவது செப்ரேட் வீடியோ மேக் பண்ணுற மாதிரியான டாபிக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சஜெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இது ரிலேட்டடாக மற்ற வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ பார்த்து கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நமக்கு மார்க் கொஷின் அண்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ் இருக்குது இது நமக்கு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் படியும் இதே கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் வாட் சீம்ஸ் க்யூரியஸ் டு தை ஆர்த்தர் அதாவது ஆர்த்தருக்கு எந்த விஷயம் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது கியூரியஸ் அப்படின்னா ஒரு டீப் டிசையர் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆழ்ந்த டிசையர் அப்படின்னா ஆசை அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது லேக் ஆஃப் டீட்டெயில்ஸ் அபவுட் த டீ மேக்கிங் இன் குக்கரி புக்ஸ் சீம்ஸ் க்யூரியஸ் டு தி ஆர்த்தர் ஸோ டீ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த டீயை பற்றின டீட்டெயில்ஸ் அதாவது அது எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து குக் பண்ணுற அந்த டிப்ஸ் உள்ள புக்கில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறார் செகண்ட் கொஷின் ஒய் டஸ் த ஆர்த்தர் சே தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்க்ளூட் எ டீ ரெசிபி இன் எ குக்கரி புக் ஏன் வந்து ஒரு நம்மளுடைய சமையலறை குறிப்புகளில் வந்து டீ மேக் பண்ணுறதை பற்றின டிப்ஸ் இம்பார்ட்டண்ட் ரெசிபியாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு டீ இஸ் இம்பார்ட்டண்ட் இன் இங்கிலாண்டு அயர்லாண்டு ஆஸ்த்ரேலியா அண்ட் இன் நியூசிலாண்டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ ப்ராசஸ் இஸ் எ காஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஹென்ஸ் த ஆத்தர் சேஸ் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு இன்க்ளூட் எ டீ ரெசிபி இன் குக்கரி புக்ஸ் ஸோ டீ அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான நாடுகளான இங்கிலாண்டு அயர்லாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலலாம் இருக்குது ஸோ அதை வந்து கரெக்டாக போடணும் அப்படின்றது வந்து பல நாடுகளில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கிறதுனால அதை பற்றின சில டிப்ஸாக நமக்கு குக்கரிப்புக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் மென்ஷன் த கண்ட்ரிஸ் இன் விச் டீ இஸ் எ பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன் அதாவது டீ அப்படின்றது வந்து ஏன் பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்றத வந்து எந்த கண்ட்ரியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலாந்து அயர் அயர் அப்படின்னா அயர்லாண்ட் அப்படின்றதுடைய ஃபார்ம் ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்து ஆர் த கண்ட்ரீஸ் இன் விச் டீ இஸ் எ பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன் எந்த நாடுகளில் டீ அப்படின்றது நாகரிகமான ஒரு விஷயமாக தெரியுது அப்படின்னா இந்த மாதிரியான நாடுகளில் விச் டீ டஸ் த ஆர்த்தர் ப்ரிஃபர் சைனா டீ ஆர் இண்டியன் டீ ஸோ இந்த லெசனில் வந்து ஆர்த்தர் வந்து எந்த நாட்டினுடைய டீ வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா த ஆர்த்தர் ப்ரிஃபர்ஸ் இந்தியன் டீ இந்தியாவில் உள்ள டீ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் சொல்கிறாரு அடுத்து அக்கார்டிங் டு த ஆர்த்தர் வாட் டஸ் த ப்ரைஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ ரெஃபர் இந்த நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்றது இந்த லெசனுடைய டைட்டில் இந்த ப்ரைஸ் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்கார்டிங் டு த ஆர்த்தர் த ப்ரைஸ் a e nice cup of tea refers to the Indian tea. நம்மளுடைய Indian tea தான் அவர் வந்து எ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிறார் வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த preparation ஆஃப் டீ ஸோ preparation ஆஃப் டீ அப்படின்றதுல லெவன் கோல்டன் ரூல்ஸ் இவர் சொல்லியிருக்காரு அதில் செகண்ட் ரூல் என்ன அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க that டீ should பி மேட் இன் எ ஸ்மால் quantities இன் எ ட டீ பாட் ஸோ டீ வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம மேக் பண்ணணும் மாசி அளவில் மேக் பண்ணக்கூடாது அதுலேயும் டீ பாட்டில் தான் நம்ம வந்து மேக் பண்ணணும் விச் இஸ் மேட் ஆஃப் சைனா ஆர் ஈர்த்தன் வேர் அதுவும் சைனாவில் செய்யப்பட்ட பீங்கான் பாத்திரத்தில் தான் நம்ம வந்து டீ மேக் பண்ணணும் திஸ் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டீ நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட் ஆர்மியில் வந்து ஆர்மி கேம்பில் வந்து போடுற டீ வந்து என்ன மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து கொஷின்னு ஆர்மி டீ டேஸ்ட் க்ரீஸ் அண்டு ஒயிட் வாஷ் அவங்க போடுற அந்த டீ போடுற பாத்திரம் வந்து அந்த மெட்டலில் இருக்கிறதுனால ஸோ அதில் வந்து கிரீஸ் ஸ்மெல் வந்து இருக்கும் அப்புறம் அந்த அதுக்கு மேலே வந்து சில ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க அதனுடைய ஸ்மெல்லும் அந்த டீயில் கலந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் உருவாக்குற டீயை பற்றி சொல்லியிருக்காரு டூ டீ லவ்வர்ஸ் ஜெனரலி லைக் ஸ்ட்ராங் டீ ஆர் வீக் டீ அதாவது ஒரு டீ லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா டீ குடிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறவங்க வந்து உண்மையாகவே அந்த டீயை வந்து ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை வீக் டீயை குடிக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னா டீ லவ்வர்ஸ் ஜெனரலி லைக் ஸ்ட்ராங் டீ ஒய் டீ பி டேரக்ட்லி ஆடட் த பாட் ஸோ டீ லீவ்ஸு அந்த டீ லீவ்ஸில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை ஏன் டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் விடணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க டீ ஷுட் பி டைரக்டட் டேரக்ட்லி ஆடட் டு த பாட் சீன்ஸ் த ஸ்ட்ரே லீவ்ஸ் ஆர் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல் ஸோ டேரெக்டாக நம்ம அதில் படும்போது தான் அது வந்து ஈஸியாக அந்த ஹார்ம்ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டு அதோடைய எசன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஒய் டஸ் த ஆர்த்தர் ப்ரிஃபர் த சிலிண்டரிக்கல் கப் டு எ ஃப்ளாட் கப் ஸோ ஏன் வந்து ஆர்த்தர் வந்து டீ குடிக்கிறதுல வந்து ஒரு உருண்டையான சிலிண்டரிக்கல் சேஃபில் உள்ள கப்பை யூஸ் பண்ணணும் ஃப்ளாட்டான கப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ ஃப்ளாட் கப் கேன் ஹோல்டு மோர் டீ ஸோ த ஆர்த்தர் ப்ரிஃபர் த சிலிண்டரிக்கல் கப் டு த ஃப்ளாட் டீ ஸோ நம்ம சிலிண்டரிக்கல் கப் அப்படின்னா அதில் நிறைய டீ வந்து நம்ம ஊற்றி வச்சுக்க முடியும் பட் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல வந்து அவ்வளோ டீ ஊற்றி வச்சுக்க முடியாது அதனால வாட் பி போர்டு இன் டு த கப் ஃபஸ்ட் டீ ஆர் மில்க் ஸோ கப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டீ மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டீயை ஃபஸ்ட்டு ஊற்றணுமா இல்லை வந்து அதில் உள்ள மில்க்கை ஃபஸ்ட்டு ஊற்றணுமா அப்படின்றது தான் இதில் கொஸ்டின்னு டீ ஷுட் பி போர்டு இன்டு த கப் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டீ கப்பில் வந்து அந்த டீயை தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் மில்க் ஊற்றணும் ஒய் டஸ் த ஆர்த்தர் அட்வைஸ் ரிமூவிங் க்ரீம் ஃப்ரம் த மில்க் ஏன் வந்து பால் நுரைகளை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டீயில் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் கொஸ்டின்னு if cream from the milk is not removed the tea will be a சிக்கி taste தஸ் the author advised removing cream from the milk ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி சிக்கி டேஸ்ட்டை கொடுத்துரும் பிசு பிசுப்பு தன்மையாக ஒரு மாதிரி இருக்கும் tea so tea டீயோட தன்மையை மாற்றுறதுனால அந்த நுரையை எடுத்துகிட்டு தான் டீ போடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நெக்ஸ்ட் கொஷின் டஸ் த ஆர்த்தர் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் கிவ் ரீசன் ஆர்த்தர் வந்து சுகர் வச்சுதான் நம்ம டீ குடிக்கணுமான்னு கேட்காரு அப்படி இல்லைன்னா ஒய் அப்படின்னு கேட்காரு நோ த ஆர்த்தர் டஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் திஸ் இஸ் பெஸ்ட் ஆடிங் சுகர் டு டீ வில் நாட் கிவ் த ரியல் ஃப்ளேவர் ஆஃப் த டீ ஸோ டீயில் வந்து சுகர் சேர்த்து குடிக்கிறத ஆர்த்தர் ரெஃபர் பண்ணலை விரும்பலை ஏன் அப்படின்னா அந்த டீ வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்து சுகர் இல்லாமல் குடித்தாதான் அந்த டீயினுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும் அடுத்த கொஷின் ஒய் டஸ் த ஆர்த்தர் ரெஃபர் டு ஹிம் செல்ஃப் அஸ் பீயிங் இன் ஏ மைனாரிட்டி ஏன் ஆர்த்தர் வந்து அவரையேயும் சில பேரையும் மைனாரிட்டி அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு த ஆர்த்தர் இஸ் ஒன் அமாங் த ஃபியூ ஹூ ட்ரிங்க் த டீ வித்தவுட் சுகர் ஹென்ஸ் ஹீ ரெஃபர் டு ஹிம் செல்ஃப் அஸ் பீயிங் இன் ஏ மைனாரிட்டி ஏன் மைனாரிட்டி அப்படின்றார்னா டீ வந்து சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும்னு சொல்கிறாரு அப்படி சுகர் இல்லாமல் குடிக்கிற அந்த நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியானது அந்த கம்மியான மைனாரிட்டி செக்ஷனில் இவரும் ஒருத்தராக இருக்கார் அடுத்து ஹூம் டஸ் த ஆர்த்தர் கால் மிஸ்கைடட் பீப்புள் வாட் இஸ் ஹிஸ் அட்வைஸ் டு தம் உடனே இவர் என்ன கேட்காருனா சில மக்கள் வந்து மிஸ்கைட் பண்ணப்படுறாங்க ஏன் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் இவர் கொடுக்காரு த ஆர்த்தர் கால்ஸ் தோஸ் ஹூ ட்ரிங்க் டீ வித் சுகர் அஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஹிஸ் அட்வைஸ் டு தெம் இஸ் டு ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் ஃபார் எ ஃபோர் நைட் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டீ அப்படின்னாலே சுகர் போட்டு தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சில மக்களை வந்து சில பேர் மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சுகர் இல்லாமல் கொஞ்ச நாள் டீ குடிச்சு பாருங்கள் தேர் ஆஃப்டர் தே ஓண்ட் ப்ரிஃபர் டு ஆட் சுகர் எவர் அகெய்ன் ஒரு வேலை இந்த மாதிரி அவங்க டீ இல்லாமல் குடிச்சு டீயில் வந்து சுகர் இல்லாமல் குடித்து பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து சுகர் போட்டு குடிக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க இது செகண்ட் செக்ஷன் இதிலையும் வந்து கொஷின் இருக்குது பட் இது ஒன் ஆர் டூ சென்டென்ஸில் வந்து நம்ம ஆன்சர் எழுதணும் அதுக்கு முன்னாடி உள்ளதில் ஒரு ஒன் சென்டென்ஸில் ஆன்சர் எழுதுனா போதும் அதில் என்ன ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னா வாட் ஆர் த ஆர்த்தர்ஸ் வியூஸ் ஆன் சைனா டீ ஸோ இவர் வந்து இந்த இடத்துல வந்து சைனாவில் உள்ள டீயை பற்றி பேசுகிறாரு ஆர்த்தர் இந்தியாவில் உள்ள டீ பற்றி பேசுகிறாரு இந்தோனேஷியா அதாவது சிலோன் டீயை பற்றி பேசுகிறாரு பட் இந்த கொஸ்டின் என்னென்னா சைனா டீயை பற்றி ஆர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்றது சைனா டீ ஹேஸ் சம் வேல்யூபிள் குவாலிட்டிஸ் இட் இஸ் எக்கனாமிக்கல் இட் கேன் பி ட்ரங்க் வித்தவுட் மில்க் ஸோ சைனா டீயும் வந்து கொஞ்சம் வேல்யூஸ் வந்து இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் காசு கம்மியான ஒன்று இட் கேன் பி ட்ரங்க் வித்தவுட் மில்க் பால் சேர்க்காமலே அந்த டீயை நம்மளால் குடிக்க முடியும் இட் டசிண்ட் ஹாவ் மச் எக்ஸைட்மெண்ட் பட் அப்படி குடிக்கிற அந்த டீனால் நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது கிடைக்காது இட் டஸ் நாட் மேக் ஒன் ஃபீல் வைசர் ப்ரேவர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட் அதை குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஞானமோ ஒரு வந்து பிரேவ் அதாவது தைரியமோ அல்லது கான்ஃபிடென்ட்டோ வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் செகண்ட் கொஷின் ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் டீ ஒரு ஒரு டீயில் வந்து சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எப்படி வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒயில் ட்ரிங்கிங் டீ வித் சுகர் ஒன் கேன் என்ஜாய் த டீ ஆஃப் சுகர் பட் நாட் த ஃபிளேவர் ஆஃப் டீ தஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டீ ஆஃப் டேஸ்ட் ஆஃப் டீ அதாவது ஒருத்தர் வந்து சுகர் போட்டு ஒரு டீயை குடிக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த டீயில் உள்ள இனிப்பு மட்டும்தான் தெரியும் சுகர் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் உண்மையான டீயினுடைய அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது ஸோ எலுசேட் எலுசேட் எலிஸ்டேட் த ஆர்த்தர்ஸ் ஐடியாஸ் அபவுட் டீ பார்ட்ஸ் ஸோ டீ பாட்ஸை பற்றி ஆர்டர்ஸனுடைய ஐடியா என்னென்னலாம் அப்படின்னு கொஷின்னு டீ ஷுட் be prepared இன் ஸ்மால் quantities இன் a டீ பாட் இட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா அர் இத்தன்வர் சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டீ வந்து குறைந்த அளவில் வந்து தயாரிக்கணும் அப்படி தயாரிக்கப்படுற டீ வந்து டீ பாட்டில் தான் வந்து தயாரிக்கப்படணும் ஸோ அந்த டீ பாட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சைனாவில் அல்லது ஈத்தன் வேரில் தயாரிக்கப்பட்ட அதாவது பீங்கான் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும் சில்வரிலையோ பிரிட்டானியா அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டல்லையோ நம்ம செஞ்ச பாத்திரத்தில் டீ போட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் இருக்கும் எனாமல் பார்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அதை தாண்டி வேறு வேறு நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் கேவலமாக தான் போகும் பீவேடர் டீ பார்ட்ஸ் இஸ் நாட் அட் ஆல் பேட் அதாவது அந்த வேடர் அப்படின்ற முன்னொரு வகையான இருந்து நம்ம செய்யக்கூடிய பாத்திரத்தில் செய்கிற டீ வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் மாடரேட்டாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ஷார்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் இப்போ பேராகிராஃப் பார்க்கலாம் ஸோ பேராகிராஃபில் ஃபஸ்ட் கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம்மரைஸ் சார்ஜ் ஆர்வல்ஸ் டிஸ்டிங்டிவ் ஐடியா இன் நைஸ் கப் ஆஃப் டீ ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம் பட் வேறு ஒன்றும் கிடையாது இந்த லெசனே எதை பற்றி அப்படின்னா மேக்கிங் ஆஃப் டீ தான் ஒரு பெர்ஃபெக்ட் டீ எப்படி போடலான்றது அந்த பெர்ஃபெக்ட் டீயாக போடுறதுக்கு ஒரு லெவன் கோல்டன் ரூல்ஸ் வந்து ஆர்த்த சொல்லியிருக்கார் இந்த லெவன் கோல்டன் ரூல்ஸையுமே ஷார்ட்டாக நம்ம எழுதுனா ஒரு பதினோரு லைன் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்க ஒரு லெசனையே ஷார்ட்டாக நம்ம பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது லெவன் பாயிண்ட்ஸ் லெவன் அந்த கோல்டன் ரூல்ஸ் என்னன்றத மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படித்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும் இல்லை இந்த கொஷின் இது ரிலேட்டடாக எந்த கொஷின் நம்ம கேட்டாலும் இந்த லெவன் பாயிண்ட்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இந்த கொஷின் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கவனிக்கோங்க

அக்கார்டிங் டு ஹிம் தேர் ஆர் லெவன் பாயிண்ட்ஸ் டு ஃபாலோ டு ப்ரிப்பர் நைஸ் கப் ஆஃப் டீ ஸோ அவரை பொறுத்த மட்டும் ஒரு லெவன் ரூல்ஸ் இருக்குது எப்படி வந்து டீயை வந்து மேக் பண்ணணும் அப்படின்றதுல அது என்னென்னலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஷுட் செலக்ட் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ ஃபஸ்ட்டு ரூலு இந்தியா அல்லது சிலோனில் உள்ள தேயிலையை யூஸ் பண்ணணும் செகண்ட் ரூலு டீ ஷுட் பி மேட் இன் ஏ டீ பாட் இன் இயர் ஸ்மால் குவான்டிட்டீஸ் டீ வந்து டீ வந்து ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பானையில் பண்ணணும் அதுவும் ஸ்மால் குவான்டிட்டியில் பண்ணணும் த டீ பார்ட்ஸ் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா அறித்தன்வர் அந்த டீ பார்ட் வந்து எது எங்கே தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா சைனாவோட தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த பாட் ஷுட் பி வார்ம்ட் பிஃபோர் ஹேண்ட் கீப்பிங் இட்ஸ் ஆன் த ஹோப் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டீ பாட்டை வந்து சூடு பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் மற்ற டீயவோ அல்லது மில்கையோ நம்ம அதில் ஊற்ற முடியும் ஃபோர்த் பாயிண்ட்டு டு மேக் ஸ்ட்ராங் டீ

டீ வந்து டீயவோ அல்லது டீ லீவ்ஸையோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதில் போட்டுடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு ஒரு பேக் அதில் மஸ்லின் கவரில் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு டீயை வந்தையோ ஒரு ஹாட் வாட்டரையோ மில்கையோ ஊற்றி அதில் உள்ள எசன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது அந்த டீனுடைய தன்மை அந்தளவுக்கு அதில் இறங்காது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா த டீ பாட் ஷுட் பி அதாவது சிக்ஸ்த் ரூல் த டீ பாட்ஸ் ஷுட் பி டேக்கன் டு த கெட்டில் ஆர் நாட் த அதர் வே அபவுட் அதாவது அந்த டீயில் வந்து அந்த சுடு தண்ணியை வந்து நம்ம ஊற்றும் போ ஊற்றும்போது ஏற்கனவே சூடு பண்ணி அந்த கெட்டியில் வச்சுருக்கிற அந்த இதை நம்ம ஊற்றும் போது அது கொஞ்சம் நார்மலாக நம்ம வா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுறத விட ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்றாரு செவன்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டீர் இட் ஆர் கிவ் த பாட் எ குட் ஷேக் ஆஃப்டர் வேட்ஸ் டீ லீவ்ஸ் கேன் பி அலவுட் டு செட்டில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த டீயை ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேக் பண்ணணும் அதாவது குட் ஷேக்னால் ஆற்றுறது அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த டீ லீவ்ஸ் எல்லாமே அதில் வந்து நல்லா செட்டில் ஆகும் அப்படின்றார் எயித் பாயிண்ட் என்னென்னா ஒன் ஷுட் யூஸ் ஏ பிரேக்ஃபாஸ்ட் கப் டு ட்ரிங்க் டீ அதாவது அடுத்து எயித் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா யூ அந்த கப்பு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கப்புன்ற மாதிரி ஒரு ஒரு சைஸ் ஒரு மாடல் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய கப் அதில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டீயை வந்து ஊற்றி குடிக்கணும் அப்படின்றார் இந்த சிலிண்டரிக்கல் டைப் ஆஃப் கப் வில் கீப் த ஹீட் லாங்கர் எதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு கப்பை சொல்கிறாரு சிலிண்டரிக்கல் அப்படின்னா ஒரு மாதிரி உருளையாக கீழேருந்து மேலே வரைக்கும் உருளையாக இருக்கும் அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஊற்றி வைக்கிற டீ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் கப்பில் ஊற்றி வச்சா உடனே ஆறிடும் பட் அந்த மாதிரி சிலிண்டரிக்கல் டைப் ஆஃப் கப்பில் ஊற்றி வைக்கிற டீ வந்து ஆறாது ரொம்ப நேரம் வந்து அந்த ஹீட் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நைன்த்லி க்ரீம் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் த மில்க் பிஃபோர் யூஸிங் ஃபார் டீ அதாவது மில்கில் உள்ள அந்த நொறையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம டீயில் ஊற்றணும் ஏன் அப்படின்னா அந்த நுரை வந்து மில்க்கில் மில்க்கோட அந்த டீயவும் சேர்த்து வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக மாற்றிடும் அது டீனுடைய டேஸ்ட்டை மாற்றிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார் டென்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன் ஷுட் போர் த டீ இன்ட்டு த கப் ஃபஸ்ட் அண்ட் மில்க் செகண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டீ நம்ம வந்து கொதிக்க வச்சுருப்போம் இல்லையா அதை ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் மில்கை ஊற்றணும் ஃபஸ்ட்டு மில்க்கை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீ ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க்கு ஊற்றும்போது அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற இஃப் த மில்க் ஆர்டர் செகண்ட் ஒன் குட் ரெகுலேட் த அமௌண்ட் ஆஃப் மில்க் ரெண்டாவதாக நம்ம வந்து மில்க்கு ஊற்றும்போது தான் டீ தான் நம்ம குடிக்கிறோம் ஸோ மில்க்கு குடிக்கல அதனால் ரெண்டாவதாக மில்க் ஊற்றும்போது எந்த அளவுக்கு நம்ம குவான்டிட்டியில் ஊற்றணுன்றது நமக்கு தெரியும் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டீ ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் சுகர் இல்லாமல் குடிக்கிற டீ தான் வந்து ரொம்ப டேஸ்டானது ஸோ ஒட்டுமொத்த லெசனே இதுதான் இந்த லெவன் பாயிண்ட்ஸ் தான் அவர் இந்த லெசனில் சொல்லியிருக்காரு இந்த லெவன் பாயிண்ட்ஸு சிம்பிள் ஒரு சிங்கிள் சிங்கிள் லைனில் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதை அப்படியே கடகடன் படித்தா அந்த லெசனே நமக்கு முடியுது செகண்ட் கொஷின் பாருங்கள் டிஸ்கஸ் ஹவு த எஸ்ஏ ரிவீல் த ஃபங்க்ஷனல் பாயிண்ட்ஸ் அண்ட் த ஆத்தர்ஸ் பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ ஸோ இந்த டீ ப்ரி ப்ரிப்பரேஷனில் வந்து ஃபங்க்ஷனல் பாயிண்ட்டு என்ன அப்படின்றது அதாவது ஆர்த்தனுடைய பர்சனல் வியூவிலருந்து கேட்டிருக்காங்க த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஃப்ரம் த ரீடிங் சார்ஜ் ஆர்வல்ஸ் எஸ் ஏ நைஸ் கப் ஆஃப் டீ இன்க்ளூட் ஆர்வல்ஸ் எக்ஸ்ப்ளைனிங் த கரெக்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த எசன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் டீ த ஸ்பீக்கர் கைட்ஸ் த ரீடர் த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் த ட்ரிங் டீ அண்ட் தென் டாக்ஸ் அபவுட் மெனி ஆஃப் த ஃபேக்ட்ஸ் பீப்புள் கரண்ட்லி ஆர் டூயிங் வென் த ட்ரிங்கிங் டயர் டீ அதாவது என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐயில உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த எஸ்ஐயில் வந்து ஆர்தர் நமக்கு டீ மேக் பண்ணுறதை பற்றி அவருடைய வியூஸ் என்ன சொல்லியிருக்காருன்றது அப்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம எழுதும்போது எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் லைன்ஸ் வந்து ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கணும் பட் ஓனாக எழுதுறது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வித்தவுட் மிஸ்டேக்ஸ் அதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது கிராமட்டிக்கல் ஏரர் இருக்கக்கூடாது இது ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது இது இல்லாமல் இருந்தால் தான் பார்த்த உடனே இந்த இது வந்து இந்த பேப்பரில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மார்க் போடுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க் வரது ரொம்பவே கம்மியாகிடும் நம்ம வந்து ஒரு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா படிச்சுருப்போம் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் சில மிஸ்டேக் கொடுக்குறதுனால மார்க் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் தான் கிடைக்கும் ஸோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய அந்த ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இருக்குது இல்லையா ஒரு நாலஞ்சு லைன் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக எழுதிடணும் அப்போ எந்த கொஸ்டினை நம்ம படித்தாலுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆரம்பத்தில் எழுதக்கூடியதில் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதி பழகிட்டோம்னா சூப்பராக அப்போ வரைக்கும் நான் சொன்னேன் இந்த இந்த ஸ்டார்டிங் இந்த ஃபோர் லைன்ஸ் வந்து எல்லா எஸ்டேக்குமே நம்ம எழுதலாம் அதாவது எல்லா பேராகிராஃபுக்குமே எழுதலாம் அந்த லெசனில் ஸோ இந்த ஃபோர் ஃபஸ்ட் ஃபோர் லைன்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின்னுக்கும்னா இந்த கொஸ்டின்னுக்குறதுனா அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேராகிராஃப் கொஸ்டின் இருக்குது அதுக்கும் இதே இதெல்லாம் எழுத முடியும் சரி ஓகே த டைட்டில் ஆஃப் த எஸ்ஏ ஏ ரெஃபர் டு த எஸ்ஏஸ் எஸ் அஸ் வெல் அஸ் த இ இடியம் விச் மீன்ஸ் தட் சம்திங் ஷூட்ஸ் சம் ஒன் நைஸ்லி சச்சஸ் ஹவு எலகண்ட் ஆர்வெல் டிஸ்கிரைப்ஸ் த டி இன் ஜென்ரல் ஸோ இவர் கொடுத்துருக்க டைட்டிலே வந்து சூப்பராக இலக்கண்டாக இருக்குது அந்த இடியம் என்ன அப்படின்னா ஏ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்றது தான் ஸோ அதுவே வந்து நமக்கு தெளிவாக புரிய வைக்கிது இவர் என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல வராரு அப்படின்றது த சென்ட்ரல் மீனிங் இன் திஸ் எஸ் ஏ ரிலேட்ட மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ இந்த இதில் சொல்ல வர முதன்மையான கருத்து என்ன அப்படின்னா பெர்ஃபெக்டான கப் ஆஃப் டீயை வந்து நம்ம மேக் பண்ணதுக்கு உண்டான மெத்தட்ஸை தான் சொல்கிறாரு

இவர் ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு இந்த லெவன் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அவருடைய பர்சனல் விஷயத்துக்கு தான் செட் ஆகும் இன்னும் சில இது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றக்கூடியது இல்லை மாறும் தன்மையுடையதுன்னு சொல்லிக்கலாம் ஸோ செலெக்ஷன் ஆஃப் டீ இஸ் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் செகண்ட் பாயிண்ட் அபவுட் த டீ பார்ட் சிம்ஸ் டு பி ஹிஸ் ஒப்பீனியன் வெதர் த போர் டீ ஃபஸ்ட் ஆர் மில்க் ஃபஸ்ட் ஆல்சோ ஹிஸ் ஒப்பீனியன் ஸோ இதில் வந்து அவர் சொல்லக்கூடியதெல்லாம் அக்செப்டட் தவிர பர்சனல் ஒப்பீனியன் ஆர்த்தர் சொல்லக்கூடிய விஷயம் எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் டீ அப்படின்றதே வந்து அவருடைய ஒப்பீனியன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டீ பார்ட்ஸ் எந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம டீ வந்து மேக் பண்ணணும் அப்படின்றதும் அவருடைய பர்சனல் பாயிண்ட் தான் அடுத்து வந்து டீ ரெடி பண்ணதுக்கப்புறம் டீயை ஃபஸ்ட்டு ஊற்றி அதுக்கப்புறம் மில்கை ஆட் பண்ணணுமா இல்லை மில்க்கை ஃபஸ்ட்டு ஊற்றி அதுக்கப்புறம் டீயை ஆட் பண்ணணுமா அப்படின்றதும் அவருடைய பர்சனல் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு ஹியூமர் இன் த ஏ ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் ஹியூமர் அப்படின்னா ரொம்ப காமெடியாக இருக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லெசனில் வந்து காமெடியான விஷயம் அப்படின்றது ஆன்சர் என்னென்னா த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஃப்ரம் ரீடிங் ஜார்ஜ் ஆர்வல்ஸ் எஸ்ஸே எ நைஸ் கப் ஆஃப் டீ இன்க்ளூட் ஆர்வெல் எக்ஸ்பிளைன் த கரெக்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த எசன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் டீ ஸோ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதக்கூடிய இந்த த்ரீ ஃபோர் லைன்ஸ் வந்து இந்த மூணு பேராகிராஃபுக்குமே நம்ம எழுதிக்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணாலும் சரி இல்லை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி படித்தாலும் சரி இந்த நாலு லைலில் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்பீக்கர் கைட்ஸ் த ரீடர் த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் ட்ரிங் டீ அண்ட் தென் டேக் டாக்ஸ் அபவுட் மெனி ஆஃப் த ஃபால்ஸ் பீப்புள் கரண்ட்லி ஆர் டூயிங் ஒன் ட்ரிங்கிங் தயர் டீ ஸோ ஜென்ரலாக தான் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி டீ போடணும் அப்படின்றத பற்றி நம்ம பீப்புளுக்கு வந்து ரீடருக்கு வந்து இவர் கைட் பண்ணுற மாதிரி இந்த எஸை அமைஞ்சிருக்கு த டைட்டில் ஆஃப் த எஸ் ஏரக்ட்லி ரெஃபர் டு த எஸ் கண்டென்ட் அஸ் அஸ்வெல் அஸ் த இடியம் விச் மீன்ஸ் தட் சம்திங் ஷூட்ஸ் சம் ஒன் நைஸ்லி சச்சஸ் ஹவு எலகண்ட் ஆர்வெல் டிஸ்கிரைப் டீ இன் ஜென்ரல் இது வரைக்குமேவும் நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் படித்த பாயிண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் ரிலேட்டடான ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம எழுதப்போகிறோம் தேர் ஆர் சம் பாயிண்ட்ஸ் which ஆர் ஹியூமரஸ் சில பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஹியூமரஸாக இருக்குது ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த செலெக்ஷன் ஆஃப் டீ பார்ட் இஸ் ஒன் such பாயிண்ட் அதாவது டீ போடுறதுக்கு அந்த பானியை செலெக்ட் பண்ணுறதே ஒரு காமெடியான விஷயந்தான் எங்கே போயிட்டு நம்ம வந்து சைனாவில் வந்து செஞ்ச களிமண்ணால் செஞ்ச பானியை தேடிட்டாலே முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய டக்குன்னு ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து டீ வச்சுருவோம் பட் இவர் சொல்கிற இந்த மொ ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமிக்காக சொல்லியிருக்காரு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மோரோவர் செலெக்ஷன் ஆஃப் கப் அண்ட் போரிங் டீ பிஃபோர் மில்க் ஆர் ஹியூமரஸ் அடுத்து என்ன அப்படின்னா அதாவது டீ ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்கை ஊற்றவா இல்லை மில்க்கை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து டீயை ஊற்றவா அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு பாட்டில் கூட வரும்ல படுத்துக்கிட்டு போத்திக்கவா போற்றிக்கிட்டு படுத்துக்கவா ரெண்டும் ஒன்று தான் அது மாதிரி தான் இதுவும் சில சாதாரண காமெடியான விஷயத்தை ரொம்ப சின்சியராக சொல்லும்போது அது சாதாரண விஷயத்த ரொம்ப சின்சியராக சொல்லும்போது காமெடியாக நமக்கு தெரியும் ஸோ இந்த பாயிண்ட்டும் அந்த மாதிரி தான் நமக்கு ஆல் ட்ரூ டீ லவ்வர்ஸ் நாட் ஓன்லி லைக் தயர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் இட் லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர் த பாசஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருனா டீ வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக தான் வந்து பிடிக்குது ஒரு சில பேர் வந்து சாஃப்டாக குடிக்கிறது தான் டீ குடிக்கிறதா நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி இல்லை பொதுவாகவே எல்லாருமே டீ அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் இது இப்படி சொல்கிறது இன்னொரு காமிக் பாயிண்ட்டாக நமக்கு தெரியலாம் எ ஃபேக்ட் விச் இஸ் ரெக்கனைஸ்ட் இன் த எக்ஸ்ட்ரா ரேஷன் இஷ்யூடு டு ஓல்டு ஏஜ் பென்ஷனர் இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டாக்கிங் டீ வித் வித்தவுட் மில்க் கான்ட்ரிபியூட் ஹியூமன் இந்த ஏசே கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு என்ன அப்படின்னா டீ குடிக்கணும் ஆனால் டீ குடிக்கும்போது அதில் சுகர் இல்லாமல் குடிக்கணும் அப்படின்றது நிச்சயமாக நம்ம டீ குடிக்கிறதே ஆஃப் சுகர் இருந்தாலே சுகர் பத்தலை இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டு தாங்கன்னு கேட்போம் பட் சுகரே இல்லாமல் டீ குடிக்கிறது தான் டீ குடிக்கிறதுனுடைய சூப்பரான ஒரு விஷயமே அப்படின்னு முடிக்காரு இது இருக்கிறதுலே காமெடியான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த புக் பேக் கொஷின்ஸில் ஷார்ட் கொஷின் அண்ட் பேராகிராஃப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை தாண்டி இன்னும் சில ஒக்காப்லரி எக்ஸசைஸு இப்போ அந்த மாதிரி கிராமர் எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்குது அடுத்து வந்து நம்ம போயம் போயமோட கொஷின் ஆன்சர் சப்ளிமெண்டரி சப்ளிமெண்டரோட கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ போகும் இதுக்கு நடுவில் செப்பரேட்டாக ஏதாவது ஒரு வீடியோ எந்த லெசனுக்காக தேவைப்படுது அல்லது எந்த ஒரு டாப்பிக்கு வந்து உங்களுக்கு நம்ம இப்படி கவர் பண்ணுறது இல்லாமல் புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸில் ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ சேனல் இப்போ மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த த்ரூ அவுட் த இயரில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருது ஒரு வேளை கொஷின் பேப்பரில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை எக்ஸாம் பேர்ட்டனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் இல்லை மார்க் எந்த மாதிரியான அடிப்படையில் நமக்கு அடுத்த வருஷத்தில் வருது அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வரும் ஸோ இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது இப்போ மட்டும் கிடையாது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த நாளைக்குள்ள வீடியோவில் வந்து யூனிட் டூவில் ப்ரோஸ் நம்ம பார்க்கலாம்